வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பானவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றை நாம் சிந்திக்க இருப்பது மனதின் திறம் பற்றி, மந்திரம். இந்த மனதின் திறம் என்பது என்ன, எப்படி அது கிடைக்கும்? அதற்காகத்தான் தவம் ஏற்றுகின்றோம். தவம் ஏற்றும் போது என்ன நிகழ்கிறது? அது எப்படி நம்முடைய ஆற்றலை அதிகப்படுத்தும்? அது எப்படி நமது நுட்பத்தை அதிகமாக்கும்? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நாம எல்லையற்ற நிலைக்கு விரிகின்றோம். பிறகு படிப்படியாக சுருங்கி ஒரு புள்ளியிலும் ஒடுங்குகின்றோம். இப்படி பிரம்மாண்டமாக விரிவதும், பிரம்மாண்டமாக சுருங்குவதும், சுருங்குவதிலும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கிறது. ஒடுங்கி 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 எண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஒரு ஒடுக்கம் கணக்க தெரியாது. எத்தனை மடங்கு பெரிய டெலிஸ்கோப் வச்சு பார்த்தாலும் தெரியாது, அவ்வளவு ஒடுங்கி போறது. அப்போ இந்த விரிவதும் ஒடுங்குவதும் என்ற இந்த திறமையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் தவம் ஏற்றுகின்றோம். அதுல என்ன திறமை அப்படி சொன்னாங்க, ஒடுங்கும் போது நுட்பம் கிடைக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா தவம் ஆழ்ந்து தவம் ஏற்றுபவர்களுக்கு மிகவும் நுணுகிய விஷயங்கள் எல்லாம் நன்றாக புரியும். அது அந்த தவ பயிற்சியினால் விளைந்தன. பெரிதாக விரிந்து எந்த பொருளையும் சிறிதாக நினைக்க முடியும். அது பெரும்பாலும் எப்போ நினைக்கணும், அது ஒரு குழப்பம், சிக்கல், அதை பெருசா நினைக்க கூடாது. அப்போ நாம பெருசாயிட்டா அந்த குழப்பம் சின்னதாயிடும். அதுக்குதான் பெருந்தன்மை என்று பெயர். அவர் வந்து பெருந்தன்மை அதெல்லாம் மன்னிச்சுடுவார். எப்போ பெருந்தன்மை வரும், பெருசானாதான் பெருந்தன்மை. அவர் பெருசாகணும், அவர் பார்க்கிற பொருள்கள் எல்லாம் தெரியதாக, அவர் சின்னத்தனமா இருக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ அந்த குழப்பம் ரொம்ப பூதாகாரமா தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதனாலதான் அவளுக்கு தெரியல நிறைய தகவல். சிறிதாக்கி பார்க்கின்ற ஒரு மாண்பு நிலை வேண்டும். அதை அந்த அதை வந்து செயல்படுத்துவதற்கான பயிற்சி தவம் தான். தவத்தை தவிர வேற ஒண்ணு. தவன்றது என்னன்னா அது வேற. நீங்க எல்லாம் பர்ஃபெக்டா உட்காந்து கைய மூடி கடை மூடினு கையை முத்திரையெல்லாம் வச்சு பண்ணாதான் தவம் அப்படின்னு நீங்க ஒரு ராங் வகுப்பு நிலையில இருக்கக்கூடாது. அது வந்து பயிற்சிக்காக ஆரம்ப நிலையில ஏற்படுத்துது. எப்பொழுது உங்களுடைய மனம் எதில் ஈடுபட்டிருக்கிறதோ அதுதான் தவம். தவம் அப்படிங்கிறது வந்து எல்லா பொருளிலையும் ஈடுபட்டிருக்கிற போது தவம். உயிர் மீதே இருக்கும் போது அது தியானம். தவம் தியானம் இவற்றிற்கான வேறுபாடு உங்களுக்கு தெரிய வேண்டும். மனதின் திறம் என்பது நுண்ணுக்கி பார்க்கின்ற ஒரு ஆற்றல். மைனியூட்டா போய் பார்க்கறது நுட்பம் என்று சொல்லுவோம். ஒன்று ஒன்று நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். உறுதி, நுட்பம், சக்தி, மூன்று விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன தவம் ஏற்றும் போது. அந்த தவம் முதல்ல சரியா வரலன்னாலும் உட்காந்து உட்காந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உட்காந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பொறுமையாக இருந்து சுத்தி சூழ்நிலைகள இருக்கின்ற எந்த நிகழ்வும் நம்மை தாக்காதவாறு நம்மை பண்படுத்திக் கொண்டால் எந்த ஒரு நிகழ்விலும் மிக நுட்பமாக நாம் பார்க்க முடியும். அதுல இருக்கிற ரொம்ப மைனோட்டு விஷயம் நமக்கு புரிஞ்சதுன்னா இந்த வம்புக்கெல்லாம் வழியே இல்லை, தகராறு பண்றதுக்கான ஆதாரமே இல்லாம போயிடும். சரி, நுட்பமா போனா இதை தெரிஞ்சுக்கலாம், பெருசா போனா பெருசான பெருந்தன்மை வந்துடும். அதானே பரவாயில்ல விட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்ப பாருங்க,
ரொம்ப அடிப்படையான காரணம் என்னன்னு புரிஞ்சிடும். நாம விரிந்து அந்த பிரச்சனையை பார்க்கற போது அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ற பெருந்தன்மை. இப்ப இந்த ரெண்டும் இருந்ததுன்னு வச்சுங்க, நுட்பமா பாக்குற தன்மையும் பெருந்தன்மையும் இருந்தா என்ன ஆகும், அந்த நபர்கிட்ட யாருக்காவது தகராறு இருக்குமா? எந்த காலத்திலும் வரும். அதுதான் வாழ்வு முறை. அமைதியை பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். அதை கடைபிடிப்பதற்கான உபாயங்கள் தான் எனக்கு தவம் பண்றது, லட்சம் கேட்கறது, இதெல்லாம் இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு இந்த பக்கம் காதில் வாங்கி அந்த பக்கம் விட்டுட்டு போறது இல்லை. சில பேர் அவங்க சிந்திக்கிறதே இல்லை, ஜஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டு பாருங்க. 20 வருஷம் 25 வருஷமா அதுதான் செஞ்சிருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனா ஒரு சேஞ்சும் வரல. ஏன்னா நீங்க அதை எடுத்துக்கல, அந்த சப்ஜெக்டை நீங்க உங்க சிந்தனைக்கு எடுத்துக்கல, உங்க மனதை அதை ஈடுபடுத்துது, நீங்க ஆராய்ச்சி பண்ணல. யார் சொன்னாலும் அதை சந்தேகப்பட்டு அந்த சந்தேகத்தை நீங்க உங்களுக்குள்ளாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்க. நமக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மைதானு நீங்க பார்க்கணும். உண்மைதான் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது யாரும் மாத்தும். அதுதான் இந்த பயிற்சிகளில் இருக்கின்ற நுட்பம், யாரும் மாத்த முடியாது. நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் அது மாறவே மாறாது. அப்படி ஒரு ஸ்திரத்தன்மை உங்ககிட்ட வந்ததுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் சலனப்பட்டு கொண்டே இருக்கும். இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவா 24 மணி நேரம் தன்னை மறந்து தூங்குற நேரம் தவிர மிச்ச நேரம் எல்லாம் பாருங்க எவ்வளவு அவஸ்தப்படும். அது இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயத்தில் முழு நம்பிக்கை வர வேண்டும். அது நீங்க உங்களுக்கே வரணும், நீங்களே ஆராய்ச்சி பார்த்து இது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கினால் வழியா வராது. மற்றவங்க சொல்றதெல்லாம் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் சந்தேகம் வரும், இது உண்மைதானா சும்மா இதுக்கு நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னு. இந்த மனதின் திறம் அதிகமாக வேண்டும் என்றால் தவம்தான் சிறந்தவர்கள் மந்திரம் என்று சொல்லுகின்றோம். இன்னொன்னு எந்திரம் இருக்கு. எந்திரம் என்பது என்னன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி ஒலி அதிர்வு அலை அதிர்வுகளாக உணர்கிறோம் சொல்றோம் இல்லையா தவத்தில, அதுதான் அந்த அதிர்வுகளுக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் எழுப்பத்துக்கு ஒரு தட்டு தட்டும் எழுந்திருக்கல, படப்படன்னு ஒரு 2-3 தடவை தட்டுறோம் எழுந்திருப்பாரா இல்லையா? கண்டிப்பா எழுந்திருப்பார். ஏன்னா அந்த தாக்குதல் நீங்க கையால அடிச்சுங்கன்னு நினைக்காதீங்க, அலைகள் போய் கிடக்கடன்னு படுது. அப்போ அந்த அதிர்வு ஒரு முறை படுற போது விழிப்பு வரல, 3-4 முறை படுற போது விழிப்பு வந்தது. அப்ப அதையே அப்படியே கம்பேர் பண்ணும் அலை அதிர்வு அப்படின்னு சொல்றோம். இந்த அதிர்வுகள் ஃப்ரீக்வன்சிஸ் எவ்வளவு வேகமா இருக்கும், இத்தனை அதிர்வு பர் மினிட் பர் செகண்ட், அந்த நம்பர் அதிகமாக இருக்கும்போது செயல்படுகின்ற வேகம் அதிகமாகும். ஆழியில் போறப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்காக வெயிட் பண்றது ஒரு பெரிய ப்ராப்ளம், காமன் பாத்ரூம். என்ன விசேஷம் சொன்னா உள்ள போனவங்க டக்குன்னு 2வது நிமிஷம் வந்துருவாங்க, சரி போனாங்க தண்ணி ஊற்றினாங்க முடிச்சிட்டாங்க. அப்படி வர்றவங்களை நம்ம காக்கா குளியல் குளிச்சுட்டான் சொல்றோம். இன்னும் கொஞ்சம் அமைதியா ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு வரலாம். சில பேர் போனாங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகும், உள்ள போயிருக்காங்க அடுத்து நாம போலாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணா நின்னு கால் கெடுக்க இன்னும் வரலையே அப்படின்னு. எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா இந்த அலை அதிர்வுகள் வேகமாக இயங்கும்போது
அதிகமான எண்ணிக்கையுள்ள அதிர்வுகள் ஒரு நிமிடத்தில் ஏற்படுகின்ற போது அதைத்தான் செயலில் நாம் சுறுசுறுப்பு என்று சொல்லுவோம். இல்லைன்னா அப்படியே தனமா இருக்கிறது. பாலை அதிர்வுகள் வேகம் இல்லைன்னா, வேகம் இல்லைன்னா நுட்பம் இருக்கும், நுட்பம் இருக்கும். வேகம் இல்லாத போது அப்படியே அமைதியா இருப்பாங்க, அவங்களுக்கு நுட்பமா எல்லாம் புரியும், ஆனா செயல்படுத்துற வேகம் இல்லை. நுட்பத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், செயல்படுத்துகின்ற வேகமா இருக்கும். அறிவும் இருக்கணும், வேலை செய்யற ஆற்றலும் இருக்கும். ரெண்டும் தேவை நம்ம, ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னு சாய்ஸ் இல்லை, இதுவும் வேணும் அதுவும் வேணும். அப்போ அதை பயிற்சி பண்ற நேரத்துல அதை பண்ணணும். அதுக்கு ஒரு செயல்படுத்துற போது வேகமா அதை செயல்படுத்தணும், சுறுசுறுப்பா இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் அதிகப்படுத்துறது தான் மந்திரம், அது எந்திரம். எந்திரம்ன்றது என்னன்னா எழுத்துக்கள் இருக்கு, அந்த எழுத்துக்களை வச்சு எழுத்தினுடைய அதிர்வு, ஒவ்வொரு எழுத்துக்கும் இத்தனை ஃப்ரீக்வன்சி, அப்போ நமக்கு எவ்வளோ டோட்டலாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்துக்களை கூட்டி யங் பங் டங் மங் இதை ஏதோ சொல்கிறோம். என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷன்லையும் எழுப்பப்படுகின்ற ஒலி அலைகள், அதனுடைய அதிர்வுகள் வெவ்வேற மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அதிர்வுகள் அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்ததுன்னா என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதை மிக நுட்பமாக கண்டுபிடித்து வைத்திருக்கிற அவங்க ஃப்ரேம் பண்ணத்தான் அந்த எந்திரம். எல்லாரும் தனாகிருஷ்ண சங்கல்பம் சொல்லியிருக்கேன். என்ன அர்த்தம் அந்த வார்த்தைகளும்? யங் பங் டங் மங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் கிடையாது, உண்மையில அர்த்தம் கிடையாது. ஆனா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அது நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற போது ஏற்படுகின்ற ஒலி அதிர்வுகள் நமக்கு நன்மையை செய்யும். அதனால நம்முடைய வேகம் அதிகமாகும், நம்முடைய ஊக்கம் அதிகமாகும், நம்முடைய செயல்திறன் அதிகமாகும். எந்திரத்தினால் கிடைக்கிற நன்மை. இன்னொன்னு தந்திரம். தந்திரம் அப்படின்றது என்னன்னா தன்னுடைய திறமையை வச்சு. பெரும்பாலும் தந்திரம் என்பது மூச்சை ஒட்டியது, பிராணாயாமம் ஒன்று, பிராணாயாமம் பண்ற காரணம் எதுவோ அதுதான் தந்திரம். நீங்க மூச்சை நிறுத்தி கும்பகத்துல நிறுத்தி ஒரு கருத்து ஒரு மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப அதிகமா வேலை செய்யும். இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. மூச்சை நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளை தூக்குகின்ற, ஒரு பலுவை தூக்குகின்ற ஆற்றல் அதிகமாகும் அப்படின்னு ஒரு நுண்காரம் சொல்லிதான் அப்படியே தூக்குறோம். என்ன பண்றோம் அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓ அப்படின்ற போது மூச்சு நிறுத்திடுறோம். மூச்சு நிறுத்துறதுனால கும்பிக்கிறதுனால ஏற்படுகின்ற பலம் அதிகமாகி அந்த பொருளை தூக்க முடிகிறது. மூச்சை நிறுத்தி ம்னு சொல்லாம நீங்க தூக்க முடியாது. இது வந்து தந்திரம். இதை பத்திலாம் அதிகமா நம்ம நினைக்கிறது இல்லை, ஆனா யூஸ் பண்றோம் பழக்கத்துல. இதே நம்ம பெரிய லெவல்ல யூஸ் பண்றதுதான் ஆன்மீகத்துல பெரிய பெரிய குருமார்கள்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணது, அவங்க அனுபவம் இதெல்லாம் வெளியில வந்து எல்லாருமே மைக் வச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு யார் தகுதியோ அவர்களுக்கு சொல்லி தருவாங்க. அதனால மந்திரம், எந்திரம், தந்திரம் இந்த மூன்றையும் பயன்படுத்தி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய ஆன்மாவை உயர்த்துகின்ற பயிற்சி. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால்தான் முன்னேற முடியும். முன்னேறுதல் என்பது என்னன்னா உயிர்கலப்பு கொடுக்கு. எதனோடு உயிர்கலப்பு கொடுக்கு? எதிரோடு வேணாலும் உயிர்கலப்பு இருக்கும். உயிர்கலப்பு என்பதற்கு அர்த்தம் என்ன? இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பெரிய சாதனையாளர். என்ன சாதனை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதுதான் இங்க குறைபாடு.
நாமளா ஒருத்தர் வந்து கேவலமா நினைக்கிறோம், நாமளும் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது நினைக்கிறோம். யாரும் இல்லை, அப்படி யாரும் இல்லவே இல்லை. இதுதான் உயர்ந்த விஷயம் சொல்றோம், அப்படி எதுவும் இல்லை, எல்லாம் உயர்ந்தது தான். பிறந்த குழந்தை பால் குடிக்கிறதுக்கு யார் கத்து கொடுத்தாங்க? பால் வேணும்ன்ற, பால் வேணும்னு அழல, அழுது துன்பம். அது பால் குடிச்சா சரியாயிடும்னு அதுக்கு எப்படி தெரியும்? பால் குடிக்கிறதுக்கு யார் கத்து? நல்ல ஞாபகம் வச்சுங்க, இயல்பா தானா எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லா நிகழ்வுகளும் தன் இயல்பாக தன் அறிவில் இருந்தே ஊறி வருகிறது. அப்ப இதெல்லாம் லெக்சர்ல கேட்டுருக்காங்களா? சும்மா டைம் பாஸ். லெக்சர் கேட்கறதெல்லாம், இன்னொருத்தருடைய அறிவுரையை கேட்கறதெல்லாம் கேட்டுப்பாங்க. நான் செய்யறது அவங்களுக்கு உள்ள இருந்து எது என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய. ஒருவேளை ஒரு பெரிய மகான் இருக்காரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உள்ள இருந்து என்னெல்லாம் அவங்களுக்கு வருதோ அதெல்லாம் இவருக்கு தெரியுது, அதையே சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஃபாலோயர்ஸ் ரிவர்ஸ்ல இப்படி திங்க் பண்ணி பாருங்க. ஆழ்ந்த உண்மை குழப்பம், யாருமே வெவ்வேறு இல்லை. உயிர் கலப்பு பெறும்போது உயிர் ஏற்கனவே கலந்து இருக்கிறது, கலந்து இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளும் போது அவங்க வேற இல்லை, நாம வேற இல்லைன்றது புரியும். அவங்களுக்குள்ள இருந்து என்ன எண்ணங்கள் தோன்றுமோ அந்த எண்ணம் உங்களுக்கும் தோன்றும். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் தோன்றும் போது ஒருத்தர் சொன்னார்னா இன்னொருத்தர் ஒத்துக்குவாங்க, அவ்வளவுதான். இப்படித்தான் உலகம் பூரா இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்கலப்பு என்பது கான்சன்ட்ரேஷன். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவா மாறிடுறீங்க. பாருங்க, சில பேர் கடைக்கு போனா அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க, அதை வாங்கினாதான் முடியும், வாங்கினாதான் வரவே முடியும். அது அவங்களுக்கு குற்றம் இல்லை, அவங்க அந்த பொருளோட ஒன்றிட்டாங்க பார்த்த ஒரு நிமிஷத்துல. அவர்களில் ஒரு பகுதி ஆகிவிட்டது. தன்னுடைய உடம்புல ஒரு பகுதியை விட்டுட்டு வரணும்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் வரமாட்டேங்க, அதை வாங்கினாதான் வரும். பாவம், இதுலதான் நிறைய கணவர்கள் மாட்டின்னு முடிக்கிறான். பயந்து போய் அடுத்தது கடைக்கு நான் வரணும்னா நானே வாங்கிட்டு. இதுதான் ரகசியம். பாக்குற போது பாக்குற பொருள்ல ஒன்றி போயிட்டா அதுக்கப்புறம் அது கூட கூட கூட்டிட்டு வரணும், இல்ல எடுத்துட்டு வரணும், வாங்கிட்டு வரணும்ன்ற அந்த நிலைமை. உயிர்கலப்பு அது எது கூட உயிர்கலப்பு? பாக்குற பொம்மை, பாக்குற சேர், நாக்களி, சோஃபா, இதுல எல்லாமா ஒன்றி போறது? அப்படிதான் ஒன்றி போறோம். நம்ம உயர்ந்த விஷயங்களில் ஒன்றவில்லை. உயிரோடு ஒன்றி இருந்து உயிர்கலப்பு பெறுங்கள். உயிரோடு ஒன்றிருக்கணும், உயிரை தவிர மிச்ச பொருள் எல்லாத்திலையும் ஒன்றுறணும். எல்லா பொருள்களோடும் நமக்கு உயிர்கலப்பு, ஆனா உயிரோடு இல்லை, உயிரோடு உயிர்கலப்பு இல்லை. அதை வலியுறுத்துவது தான் இந்த தவம். இந்த இந்த நாலேஜ் மட்டும் இருந்ததுன்னா வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஆழமா சிந்திச்சு பாருங்க, சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பான வாழ்க்கையை பெறுங்கள், பேரானந்த வாழ்வில் தெளித்து இருங்கள். வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த ப்ரோக்ராம் போலாம். வாழ்க்கை